கடம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே உள்ள கொத்தவாசல் கிராமம் பேருந்து வசதி கூட இல்லாத குக்கிராமம். ஆனால் இங்கு இயங்கி வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பெரம்பலூர் மாவட்டத்திலேயே சிறந்த பள்ளி என பாராட்டு பெற்றுள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த பள்ளியில் 100க்கும் குறைவான மாணவர்களே படித்தனர். இன்று 254 பேர் படிக்கின்றனர். எப்படி சாத்தியமானது இந்த சாதனை? மாணவர் சேர்க்கை குறித்த பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்தில் கணினி மற்றும் ஆங்கில புலமைக்காகவே தங்கள் பிள்ளைகளை தனியார் பள்ளிக்கு அனுப்புவதாக எல்லா பெற்றோரும் ஒருமித்த குரலில் சொன்னார்கள். இதை புரிந்து கொண்ட ஆங்கில ஆசிரியர் இளவடகன் தன் சொந்த பணத்தில் 10 கணினிகளை வாங்கி தினமும் 1 மணி நேரம் கணினி கற்றுக் கொடுக்க தொடங்கினார். ஆங்கிலத்திற்கும் தனி கவனம் செலுத்தினார். தற்போது எங்களுக்கு ஆங்கிலம் குறித்த பயமே இல்லை என்கிறார்கள் மாணவர்கள். எனக்கு இங்கிலீஷே படிக்க தெரியாது. இங்கிலீஷ்னாலே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக இருக்கும். இங்கிலீஷ் ஒரு வார்த்தை கொடுத்தாங்கன்னா அது சொல்லித்தரலனா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். அப்புறம் பொனட்டிக்ஸ்னு ஒரு கிளாஸ் ஆரம்பித்தாங்க. பொனட்டிக்ஸ் கற்றுக்கிட்ட பிறகு வந்து இப்போ நல்லா இங்கிலீஷ் பேச தெரியுது, ஓரளவுக்கு பேசுகிறேன். எனக்கு இங்கிலீஷ்னாலே ரொம்ப பயமாக இருக்கும். முன்னாடி இங்கிலீஷ்னாலே எனக்கு பிடிக்காது. இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் கொத்தவாசல் ஸ்கூலில் சேர்ந்தோடனே எனக்கு இங்கிலீஷ்னால் ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃபேவரட் சப்ஜெக்டே இங்கிலீஷ் தான். இப்போ வந்து பொனட்டிக்ஸ் கிளாஸ் எங்கள் சார் எடுத்துகிட்டு இருக்காரு. அதில் இருக்கிற சவுண்ட்லாம் கூட்டி கூட்டி படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பள்ளியில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டதை கவனித்த கிராம மக்கள் கூட்ட அரங்கம், உணவு உண்ணும் கூடம் என பள்ளிக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தனர். மாணவர்களின் பெற்றோர் தங்களது சொந்த செலவில் ஒரு வேனை ஒப்பந்தம் செய்து அதில் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பி வருகின்றனர். எங்கள் ஊர் பிள்ளைங்க 52 பிள்ளைங்க இங்கே படிக்குது. சொந்த வேன் எடுத்து பிடிச்சி மாதம் மாதம் 500 ரூபா கொடுத்து தான் அனுப்புகிறோம். இந்த ஸ்கூல் வந்து எங்களுக்கு பெரம்பலூர் மாவட்டத்திலே நல்ல ஒரு ஃபேமஸான ஸ்கூல், நல்ல பேர் எடுத்த ஸ்கூலு. எல்லாமே கல்வி, விவசாயம், கம்ப்யூட்டர் சென்டர் எல்லாமே கற்றுத்தராங்க. எல்லா ஆசிரியர்களும் நல்லா கல்வியை சொல்லித்தராங்க. எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல பழக்க வழக்கங்கள் இங்கே இருக்குது. கல்வி மட்டுமின்றி யோகா, சிலம்பம், பரதம் கற்றுத்தரவும் வசதி செய்து தரப்பட்டுள்ளது. இதனால் இங்கு படிக்கும் மாணவர்கள் தனித்திறன் போட்டிகளில் சிறந்து விளங்குகின்றனர். சென்னையைச் சேர்ந்த தனியார் அமைப்பு மாணவர்களுக்கு கணினி பயிற்சி அளித்து வருவதால் கணினியிலும் மாணவர்கள் தேர்ச்சியடைந்துள்ளனர். பள்ளி வளாகத்திலேயே காய்கறி தோட்டம் அமைத்து ஓய்வு நேரத்தில் மாணவர்களுக்கு இயற்கை வேளாண்மையும் கற்றுத்தரப்படுகிறது. பள்ளியின் வளர்ச்சியை அறிந்த மாவட்ட கல்வித்துறை மேஜைகளுடன் கூடிய டைனிங் ஹால் ஒன்றையும் அமைத்துக் கொண்டுள்ளது. என் பசங்களே இந்த ஸ்கூலில் படிக்கல. அப்போவே நான் உடனே வந்து டொனேஷன் வந்து 1000 ரூபா கொடுத்தேன். நீங்கள் பண்ணுங்கள், நான் அடுத்த வருஷம் என் பிள்ளைங்களை சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் சார் கொடுத்தேன். அதுலேருந்து அடுத்து வந்து நான் ஒரு மானிட்டர் வாங்கி கொடுத்தேன். என் பசங்க படிக்கிறத பார்த்துட்டு என் கூட பிறந்த சகோதரர் வந்து நானும் என் பிள்ளைங்களுக்காக செய்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மானிட்டர் வாங்கி கொடுத்தாங்க. நிறைய இப்போ வந்து இவ்வளோ மானிட்டர் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்குதா அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம்தான். ரொம்ப பெருமைப்பட்டது என் பிள்ளைங்கள. நான் 11th 12th கம்ப்யூட்டர் கிளாஸ் தான் படித்தேன். கவர்மெண்ட் ஸ்கூல் தான் வாரத்தில் ஒரு நாள் அதில் தொட்டு பார்க்கறதே எங்களுக்கு ஒரு பெரிய அரிய வாய்ப்பாக தான் சார் இருந்தது. சென்னை அல்டிஎஸ் ஃபவுண்டேஷன் உதவியால் கணித ஆய்வகம் நிறுவனம், அதுக்கு அடுத்ததாக பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து கணினி பயிற்சியை வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த கணினி பயிற்சியில் டாப் 10 ஸ்டூடெண்ட், 10 ஸ்டூடெண்ட்டை பல்கலைக்கழகம் செலக்ட் பண்ணாங்க. அதில் 4 ஸ்டூடெண்ட் எங்கள் பள்ளியைச் சேர்ந்தவர்கள். தனியார் பள்ளிக்கு நிகராக செயல்படும் இந்த அரசு பள்ளியில் சேர்க்க தற்போது பெற்றோர் ஆர்வம் காட்டி வருகின்றனர். தற்போது நடுநிலை பள்ளியாக உள்ள இந்த பள்ளியை உயர்நிலை பள்ளியாக மாற்ற வேண்டும் என்பதே கொத்தவாசல் கிராம மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சன்யூஸ் செய்திகளுக்காக பெரம்பலூர் செய்தியாளர் சொல்லின் செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன்யூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.